ஹாய், வெல்கம் டு சுவாதிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம் வதக்கி அரைக்க போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யலாம்ட்டு ஒரு இன்னைக்கு வீட்டில் செய்வேன், ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அதனால் இது வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெங்காயத்தில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோம்பு, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இங்கே பாருங்கள், எடுத்துருக்கேன். இது மாதிரி எல்லாமே எடுத்துடணும். தக்காளி அது மாதிரி தான் எடுக்கணும். அதே மாதிரி தான் வெங்காயத்துலேயும் சுத்தமாக எடுத்துடணும். இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஒரு பீஸ் மட்டும் விட்டுட்ருக்கேன், இதை நான் எடுத்துடுறேன். இப்போ வந்து தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்து, தாளிக்க பெருங்காயம், கடுகு உளுத்தம் பருப்பு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பேனில் வந்து காஞ்சிருச்சு ரொம்ப. ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, வெங்காயத்தை சேர்த்துடலாம். நீங்கள் நான் வந்து இது ரெண்டு பேர்த்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது 4 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஏன் 4 பேர்னா, இப்போ நைட்டு நாங்கள் 2 பேர், காலையிலேயும் நாங்கள் 2 பேர், அந்த மாதிரி 2 பேருக்கு தகுந்த மாதிரி, 4 பேருக்கு தகுந்த மாதிரி கணக்கு. காலையிலையும் இதே வச்சுக்குவோம் நாங்கள். அதுக்காக தான் நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இஞ்சி உள்ளே போட்டிருக்கேன், சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு இஞ்சி. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. என்னடா உள்ட்டாவை போடுறேன்னு பார்க்குறீங்களா, எல்லாமே வதங்கிடும். உளுந்து, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். இப்போ இதை வதக்கிடலாம். பாருங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து புளி, தக்காளி போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக புளி. தேங்காய் சட்னிங்கிறதுனால நான் தக்காளி போடலை. நீங்கள் தேங்காய் சட்னியில் ஒரு தொல்லை முட்டை பொடி போட்டு அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், பருப்புலாம் நல்லா வறுபட்டுருச்சு, தெரியுதுங்களா? ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு செவந்துருச்சு. இது கடைசியாக நம்ம நல்லா வதக்கிறதுக்குள்ளே செவந்துடும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு, சட்னிக்கே தேவையான அளவுக்கு உப்பு. நான் எப்போவுமே வந்து குழம்பு செஞ்சாலும் சரி, இல்லை பிரியாணி செஞ்சாலும் சரி, எப்போவுமே நான் இப்போ தனியாக வெங்காயத்துக்கு தனியாக, ரைஸுக்கு தனியாக, குருமாவுக்கு தனியாகலாம் போட மாட்டேன். என்ன காரணம்னா, நம்ம போடுறது மறந்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து போட்டதை மறந்துடுவோம், நம்ம ஜாஸ்தியாக போட்டுருவோம். போடும்போதே ஒரே டைமாக போடணும். என்ன எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மொத்தமாக நம்ம போட்டுருவோம். ஏன்னா நம்ம ரெகுலராக செய்கிறோம் இல்லையா, நமக்கு எவ்வளோ அளவுக்கு நம்ம உப்பு போடுறோன்றது தெரியும். நான் மேக்ஸிமம் டேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து அளவு தெரியும். அதனால் எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் போடுறது எவ்வளோ செஞ்சாலுமே எனக்கு 10 பேருக்கு செஞ்சாலும் கரெக்டாக அளவு இருக்கும். இல்லைனாலும் 2 பேருக்கு செஞ்சாலும் எனக்கு கரெக்டாக அளவு தெரியும். இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம இதில் தேங்காய் சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் எப்போவுமே ரொம்ப வறுபடக்கூடாது சட்னிக்கு. ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இந்த சூட்டோடையே தேங்காய் வந்து நல்லா வதங்கிடும். இப்போ இதை ஆற விட்டுட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. சாரி, இதில் நான் வந்து கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டுக்க போகிறேன், உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். அதை போட்டு பெரட்டி விட்டு காட்டுறேருங்க. புதினா, மல்லி, கருவேப்பிலை மூணையும் சேர்த்து இப்போ ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம். இது பச்சை இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பச்சையாகவே இருக்கணும் அந்த வாசம், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மல்லியில் போட்ட உடனே வாசம் பாருங்கள். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை தாளித்து கொட்டிக்கலாம். நான் அடுப்பில் வந்து எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை 2 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது தாளிச்சிடலாம். அவ்வளவே சுவையான சட்னி தயார். இட்லி, தோசை, சப்பாத்தி,
எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நாளைக்கும் முதலே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.